உங்களுடைய தகவல்களுக்கு தொடர்ந்து திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் சட்டப்பேரவை வளாகத்தில். அதை தொடர்ந்து பார்க்கலாம். சட்டமன்றத்திலே நாங்கள் வெளிநடப்பு செய்யும் பொழுது, அதாவது முதலமைச்சருடைய உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்யும் பொழுது, 35 ஆண்டு காலமாக இல்லாத ஜனநாயகத்தை இப்போதைய முதலமைச்சர் நிலைநாட்டியுள்ளதாக குறிப்பிட்டார். ஆனால் உண்மையில் 35 ஆண்டு காலமாக இருந்த ஜனநாயகத்தை சட்டப்பேரவை சபாநாயகர் அவர்கள் இப்போது நிலைநாட்டவில்லை. பிரதான எதிர்க்கட்சிக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டு முன்வரிசையில் அவருக்கு இருக்கை ஒதுக்கப்படுவது மரபு. நாங்கள் பலமுறை நீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டியதும் சபாநாயகர் எங்களுக்கு துணைத் தலைவர் பதவியை வழங்க மறுக்கிறார். இன்று காலை சபாநாயகர் அறையில் நேற்றைய இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை அடிப்படையில், நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையிலும், எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலும் எங்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவர் பதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது முன்வரிசையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இருக்கைக்கு அருகிலேயே சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவர் பதவி வழங்கி அமர வைக்கப்பட்டது. இது அனைவருக்கும் தெரியும் வரலாறு. அதேபோல நீதிமன்றத்திலும் எங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் எங்களது பொதுக்குழு கூட்டத்தை அங்கீகரித்து ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. எங்களது பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களை இன்னைக்கு முழுமையாக எல்லாம் ஆதரித்த பிறகு கூட இன்னைக்கு அனுமதி நீதிமன்றமும் சரி, தேர்தல் ஆணையம் சரி, இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட பின்னால் கூட இதை வழங்க மறுக்கிறார். ஆனால் எங்களது சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கோரிக்கை இதுவரை சபாநாயகர் ஜனநாயக முறைப்படி அங்கீகரிக்கவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு எங்களை விட குறைவான எண்ணிக்கையில் தான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். ஆனால் சபாநாயகர் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் பதவியை வழங்கி முன்வரிசையில் அமர வைத்துள்ளார். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இது ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, பொதுக்கணக்கு குழு தலைவர் பதவி எப்போதும் பிரதான சட்டமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு வழங்கப்படும். சென்ற முறை சட்டமன்றத்தில் கூட அப்போதைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு மாண்புமிகு துரைமுருகன் அவர்களுக்கு, அமைச்சர் அவர்களுக்கு பொதுக்குழு தலைவர் பதவி அப்போது வழங்கப்பட்டது. ஆனால் அப்போது எங்களது முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இருந்தார். அதே போல பெருந்தன்மையாக அப்பொழுது வழங்கப்பட்டது. ஆனால் பிரதான எதிர்க்கட்சியான எங்களுக்கு பொதுக்கணக்கு குழு தலைவர் பதவி வழங்கப்படவில்லை. எனவே இந்த முறை பொதுக்கணக்கு குழு தலைவர் பதவி எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தினோம். மூன்றாவதாக, சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, நேரடி ஒளிபரப்பு செய்ய கோரி நாங்கள் 10 நாளா இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை வைத்தா வெளிநடப்பு செய்கிறோம். குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் பல பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பொதுமக்கள், அதே போல பார்த்தீங்கன்னா எல்லாருமே பல பிரச்சனைகளை எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாங்க. அந்த கோரிக்கையெல்லாம் மக்களுடைய பிரச்சனையை எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசுகிறார். ஆனால் அவர் பேசுவது வரவில்லை. ஆனால் அமைச்சர்கள் பேசுவது, முதலமைச்சர் பேசுவதெல்லாம் இன்னைக்கு நேரடியாக வருகிறது. நம்ம என்ன பேசணும் தெரிஞ்சாதான் மக்களுக்கு தெரியும். அதை வந்து கேட்டோம். அதுக்கு வந்து நாங்கள் ஜீரோ ஹவர்ஸ் பண்றது இல்ல, குவஸ்டின் ஹவர் மட்டும் பண்றோம், பின்னாடி பண்ணுவோம் நாங்கள். இப்ப பாத்தீங்கன்னா இன்றைக்கு எந்த செலவும் கிடையாது, எல்லாமே ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க, அப்படியே வந்து நேரடியாக ஒளிவு பண்ண வேண்டியதுதான். ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்தவரை கேபினட் அந்தஸ்துள்ள பதவி, இன்றைக்கு கேபினட் இணையான பொறுப்பு அது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் பல்வேறு கோரிக்கைகளை சொல்றாங்க. ஆனால் அதெல்லாமே வருவதில்லை. அதுக்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து இந்த 10 நாட்களாக இதுக்கெல்லாம் வெளிநடப்பு செஞ்சோம், அதாவது பதிலுரை புறக்கணித்தோம். அதே போல இன்றைக்கும் இன்றைக்கு முதலமைச்சர் பாத்தீங்கன்னா இன்றைக்கு பதிலுரை செய்யும் போது இதையெல்லாம் நாங்கள் இந்த கோரிக்கையெல்லாம் வைத்தோம், இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் பேசும் பொழுது கண்டிப்பாக நேரடியாக நீங்க லைவ்ல கொடுக்கணும், ஒளிபரப்பு பண்ணணும் நேரடியில் சொன்னோம். ஆனால் இன்றைக்கும் இன்றைக்கு சட்டப்பேரவை தலைவர் புறக்கணிக்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னா சட்டமன்ற பேரவை தலைவர் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகளை பேசவும் விடுவதில்லை. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான எதிர்க்கட்சி எதுக்கு வரோம், மக்களுடைய கோரிக்கையில பேசுறதுக்கு. சட்டமன்றத்தில் வந்து
சில கட்சிகள் பேசும் மாதிரி அவங்களுக்கு வந்து துணிபாட முடியாது. எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனைகளை அதே போல பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல பல கோரிக்கை மக்கள் வைக்கிறாங்க, பல தவறுகள் நடக்குது, அதெல்லாம் சுட்டிக்காட்டி ஆளுங்கட்சி சுட்டிக்காட்ட முடியும். அதுதான் எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு ஆரோக்கியமாக மக்களுக்காக பேசுகிறார். அதை ஒளிபரப்பு செய்யவில்லை, அதை ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்றுதான் இந்த மூன்று கோரிக்கைகள் தான் இன்றைக்கு நாங்கள் வெளிநடப்பு செய்யணும். சபாநாயகர் பொறுத்தளவுக்கு நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சிருக்கோம். இந்த மூணு கோரிக்கை சொன்னோம், மூணு கோரிக்கை நான் உங்களுக்கு சொன்னேன். வரிசையா எதிர்கட்சி துணைத் தலைவர், அதே போல கணக்கு குழு தலைவர், அதே போல நேரடி உடையவர், இது மூணு காலையிலும் போனோம். நாங்கள் வந்து முன்னாள் அமைச்சர் முனுசாமண்ணன் வந்தார், இங்கே இருக்கவங்க எல்லாருமே நாங்கள் வந்து போயிருந்தோம். போய் இன்னைக்கு காலையிலும் வலியுறுத்தினோம். அவர் வந்து வந்து நாங்கள் வந்து பரிசீலித்து இருக்குது இந்த மாதிரி சொல்றாரு இல்லையா, உடனடியாக முடிவெடுக்க வேண்டியது அவருடைய அதிகாரத்தில் இருக்குது. இந்த பிரச்சனை வந்து நேரடி உடையவருக்கு உடனே ஆகும், ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அது பண்ணலாம். அதே போல துணைத் தலைவரும் உடனே முடிவு பண்ணிடலாம். காலங்காலமா மரபுப்படி இருக்கிறதா, அதுவும் பண்ணல. இப்ப மூணு கோரிக்கையும் வந்து நாங்க சொன்னோம், அதுக்கு ஒன்னும் எந்த பதிலும் இல்லை, அதனாலதான் வெளிநடப்பணும். திரு எஸ் பி வேலுமணி அவர்கள், அதிமுகவை சேர்ந்த திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். அப்போது பேசிய அவர் மூன்று விஷயங்களை கருத்தில் கொண்டு வெளிநடப்பு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவர் பதவியை வழங்க திமுக தொடர்ந்து மறுக்கிறது, அதை எதிர்த்தும் பொதுக்கணக்கு குழு தலைவர் பதவியையும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கு வழங்கப்படுவதில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமின்றி எதிர்க்கட்சி தலைவரான இபிஎஸ் பேரவையில் பேசுவது நேரலை செய்யப்படுவதில்லை, தொடர்ந்து இந்த நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம், இது குறித்த எந்த முடிவும் எடுக்கப்படுவதில்லை, பின்னர் பார்ப்பதாக தெரிவித்திருப்பதாக அவர் இந்த மூன்று விஷயங்களை தெரிவித்து வெளிநடப்பு செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்.